அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பூண்டு ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அம்மியில் நசுக்கிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஜீரகம் மிளகாயெல்லாம் வந்து ரொம்ப நைஸாக மேவாக அரைக்காமல் நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். ரொம்ப மேவா இல்லாமல் இந்த மாதிரி நசுக்கிக்கிட்டால் போதும். இப்போ பூண்டு நசுக்கிக்கலாம். காரம் சாப்பிட்றவங்க வந்து அம்மியில் வந்து நசுக்கு போட்டால் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி நசுக்காமல் முழுசாகவும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ மிளகு பூண்டெல்லாம் நசுக்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ரசம் வச்சிடலாம். புளியை கரைசியாச்சு நல்லா. இதோடையே நம்ம வந்து ரெண்டு தக்காளியை வந்துட்டு நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா புளி தண்ணியில் வந்து நல்லா தக்காளியை வந்துட்டு நல்லா கரைசிக்கலாம். இதோட இப்போ மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரசத்தை வந்து தாளிச்சுக்கலாம். அடுப்பை தச்சுக்கிறேன். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூட சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுக்கிற அந்த பூண்டு மிளகு ஜீரகத்தை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக இது மாதிரி நுர வர்றப்பே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். பூண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.